ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ரெண்டு லெவல் மார்க் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்பர் எண்டில் இருக்குது. ஸோ அது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 17,152 வரைக்கும் ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோனுக்கிட்ட வந்து ரீடெஸ்ட் எடுக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுன்னு நம்ம இந்த இடத்துல செல்லு என்டர் பண்ணலாம். இந்த ரீஜியனில் செல்லு என்டர் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 70 or 75 மேலே வச்சிடலாம். 17,175 நான் மீன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல செல்லு என்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா 17,000 to 16,980. ஸோ இந்த லெவலில் இந்த லெவல்லே ஒரு ஜோன் மார்க் பண்ணிங்க. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இப்போ டேடாட்ட இடத்துலேருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல போட்டு ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சேம் இதுக்கு அதிகமாக ஸ்டாப்லஸ் வந்து 16,975 கீழே வச்சுக்கிங்க. அண்ட் தென் இது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் டூ. ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல போட்டு கீழே இறங்கலாம், இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதேமாதிரி மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல போட்டு ரிட்டர்ன் ஆகலாம், நம்மளுக்கு இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு வேளை கீழே இறங்கக்குள்ள இந்த 16,990 பிரேக் பண்ணிட்டு கீழே இந்த லெவலு கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபால் இருக்கும், அதே சமயத்தில் நாளைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் 16,980 கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் பெருசாக கீழே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செல்லிங் என்டர் பண்ணலாம். ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் த்ரீ. ஸோ பேங்க் நிஃப்டியில் மொத்தம் சாரி நிஃப்டியில் மொத்தம் மூணு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 38,900 அண்ட் தென் 39,000 ரீச் பண்ணணும். அதே மாதிரி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ட்ரா பண்ணி கொடுத்துருக்க இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணக்கப்புறம் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். இவன் தான் இன்றைக்கி டேல பிரேக் பண்ணாலும் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிபிஆர் சப்போர்ட் லெவல் இருக்குது, அது கீழே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தெரியாதவங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கிறோம். 17th June 1st July லோவர் பாயிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்துடும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை ரிவர்ஸில் எடுக்கலாம், அப்படி இல்லை டே ஸ்லோவில் ரிவர்ஸில் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு நான் ரெண்டுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்குறேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணக்குள்ள பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த கொடுத்த இடத்துல மட்டும்தான் என்டர் பண்ணணும், அதர் தட் வேறு இடத்துல என்டர் பண்ண வேணாம். மற்ற இடத்துல என்டர் பண்ணால் ஆப்ஷன் பி மீட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன் பி மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரைடேலேருந்து நம்மளுக்கு மண்டே மார்னிங் கேப் டவுனும் ஓப்பன் ஆனதுனால இன்ட்ராடேல அவ்வளோ மூவ்மெண்ட் இருக்காது. லாஸ்ட் மண்டே கூட நம்ம பார்த்தோம் மார்க்கெட் சைடேஸில் தான் போச்சு. ஸோ மார்க்கெட்டு நம்ம கொடுத்த லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த லெவலில் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி அந்த லெவலில் நம்ம ப்ளே பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் கிட்ட இருக்குது. மார்க்கெட் சைடேஸில் போனாலும் சரி ஆப்ஷன் ஃபிரீமிங் மீட்டிங்கில் போனாலும் சரி நம்மளுக்கு லாஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ரிஸ்க் வாட்டேடு. இன் பிட்வீன் இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் ஃபிரீமிங் மீட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மட்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.